மோடி பிரச்சாரம் வந்து மக்கள் விரோதமா பண்றாரு, சாதி ரீதியா மத ரீதியா பிளவுபடுத்தும் வகையில பண்றாருன்னு புகார் கொடுத்தோம்னா நீ யார்கிட்ட விளக்கம் கேட்கணும்? மோடி கிட்ட விளக்கம் கேட்கணும். ஆனா அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவருக்கு போடுறாங்க லெட்டர், ஜேபி நட்டாவுக்கு போடுறாங்க. மோடிக்கு நோட்டீஸ் அனுப்புறதுல பயமா? டெல்லி ஹைகோர்ட்ல மோடியினுடைய பிரச்சாரம் குறித்தான வழக்க விசாரிக்க வேண்டிய நீதிபதி இன்னைக்கு ஆப்ஷன் லீவ், ஃப்ரீ டு கோ, தைரியமா பேசுங்க சார் அப்படின்னு மாண்புமிகு நீதி எதிரசர் இன்னைக்கு லீவ்ல போயிட்டாரு. சரி, லீவ்ல போனா என்ன, வேற பெஞ்சுக்கு மாத்திருக்க வேண்டியதானே. இப்படித்தான் இந்த நீதிமன்றம் என்னும் அமைப்பையே இவர்கள் சிதைவுக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். யாராலும் கேள்வி கேட்க முடியாத இடத்தில் இருக்கின்ற நீதிபதி லீவ் போட்டு ஓடுறாரு அப்படின்னா, சந்தேகம் உங்கள் மேலையும் தேர்தல் ஆணையத்தின் மேலையும் தொடர்ந்து எழுப்பின்றதான இருக்கு. நான் உன்ட்ட என்ன சொன்னேன், பழம் என்ற சொன்னீங்க, எத்தனை பழம், ரெண்டு பழம், ஒன்னு இங்க இருக்கு, இன்னொன்னு அதானே இது அப்படின்னா எப்படி? அப்படித்தான் இந்த தீர்ப்பு வந்து சேர்ந்து இருக்கிறது. என்ன 100% விவிபேட் வெரிஃபிகேஷன் கவுண்டிங் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? June 4 வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்கு இடையில நீங்க கவுண்டிங்கான ட்ரைனிங்க கொடுக்கறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்கிறது. ஏற்கனவே இப்ப இருக்கக்கூடிய பல ஆபீசர்ஸ் வந்து ஓட்டு எண்ணி பழக்கப்பட்டவங்க தான். அப்ப எண்ணி பழக்கம் உள்ள நபர்களை பயன்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? இதையெல்லாம் பத்தி பேசாம தேர்தல் ஆணையத்தின் மீது முழு நம்பிக்கையை வைத்து விடுங்கள் அப்படின்னு மிலாட்ஸ் வந்து ரொம்ப கெஞ்சி நம்மளை கேட்டுக்கிறாங்க. யாரும் வந்து சந்தேகப்படாதீங்க, தேர்தல் ஆணையம் தான் சொல்லுதேப்பா, நம்புங்க. எங்க அவன் மேல நம்பிக்கை, நாம தாங்க உங்கள்ட்ட வந்து நின்றோம். இவ்வளவு தவறை செய்திருந்தாலும் அவன் வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற அடிப்படையில அவங்க வந்து சுதந்திரமான அமைப்பு சார், சுதந்திரமான அமைப்பு போய் நீங்க எப்படி சந்தேகப்படலாம் அப்படின்றது தான் இவங்க சொல்றது. ஒரே ஒரு கேள்வி, சுதந்திரமான அமைப்பு ரைட்டா, இதை மேனுபேக்சர் பண்றது யாரு? பெல்லு ECIL அப்படின்ற நிறுவனங்கள் தான் இதை மேனுபேக்சர் பண்ணுது. ராஜ்கோட் மாவட்ட பாஜக தலைவர், ஆமா அவரு ஒன் ஆஃப் த போர்ட் டைரக்டர், 4-5 பேர் இருக்கிறாங்க. இவங்க தான் சிம்பிள் லோடிங் யூனிட் தயாரிக்கிற குரூப். ஆனா இவங்க நேரடியா இன்ஜினியர்ஸ்க்கு கட்டளையிட முடியாது என்றாலும் கூட அந்த அமைப்பின் மீதான சந்தேகத்தை ஏற்படுத்துது இல்ல. அப்ப நீ அந்த அமைப்பை தூய அமைப்பாக வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? நீ அப்படி வச்சிருக்காதன் காரணமா தான் இவ்வளவு கேள்வி எழுகிறது. குஜராத்ல வந்து இன்னும் தேர்தல் ஆரம்பிக்கல, ஆனா ஜெயிச்சிட்டாங்க பிஜேபி. எப்படின்னா, சூரத் கான்ஸ்டிடுவன்சி எங்க, அது பாரம்பரியமா பிஜேபி ஓட்டு போற தொகுதி தான். நீ நின்னு ஜெயிச்சு காட்டு, இப்ப என்ன கேடு வந்து போச்சு? ஆனா இவன் எவ்வளவு பயந்து போயிருந்தா, டம்மி வேட்பாளரை ரிஜெக்ட் பண்றாங்க, காங்கிரஸ் வேட்பாளர் போடுற கையெழுத்து சரியில்லை, காங்கிரஸ் வேட்பாளரை மற்றும் அவருடைய மாற்று வேட்பாளரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்ப மத்த கட்சி வேட்பாளர்கள் இருப்பாங்க, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 8 பேரும் வந்து ரொம்ப இயல்பாவே வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. இது கோயின்சிடன்ஸ் மக்களுக்கு நல்லா தெரியும். தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது, கம்முன்னு இருக்கு. இவர் மட்டும்தான் செலக்ட் ஆகணும்ன்றதுக்காக அந்த எலெக்ஷன் நாமினேஷன் ஃபைலிங் ப்ராசஸையே டேம்பர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இவிஎம்ஐ டேம்பர் பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்ற அந்த கேள்வி தான் இந்த கேசா கோர்ட்டில் வந்து நிற்கிது. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வாக்கு எந்திரத்தில் பதிவு செய்யப்படும் வாக்குகள் மற்றும் அதனோடு கூடியிருக்கின்ற விவிபேட் எந்திரம், அந்த யாருக்கு வாக்களித்தோம், எந்த வேட்பாளருக்கு எந்த சின்னத்திற்கு வாக்களித்தோம் அப்படின்ற அந்த விவிபேடில் இருந்து வருகின்ற ஒப்புகை சீட்டை 100% எண்ணி பதிவான வாக்குகள், அந்த ஒப்புகை சீட்டுகள் எந்த அளவிற்கு இந்த எண்ணிக்கையோடு ஒத்துப்போகிறது என்பதை எண்ணி முடிவு சொல்ல வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், ADR உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் தாக்கல் செய்திருந்த மனுவை இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, தீபங்கர் தத்தா அமர்வு நிராகரித்துள்ளது. இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். கோலர் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அந்த விவிபேடினுடைய 100% வாக்கு ஒப்புகை சீட்டை எண்ணணும் அப்படின்ற மனுவை நிராகரித்திருக்கிறாங்க. மறுபடியும் வாக்குச்சீட்டு முறைக்கே மாற வேண்டும் அப்படின்ற கோரிக்கையையும் நிராகரித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இந்த தீர்ப்பு வந்த உடனே என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்றது, முதல்ல வாக்காளர்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். இந்த ஓட்டு மிஷினில் நான் ஓட்டு போட போகிறேன், நான் யாருக்கோ போடுறேன், திமுகவுக்கு போடுறேன், அதிமுகவுக்கு போடுறேன், நாம் தமிழருக்கு போடுறேன், ஏன் ஒரு இண்டிபெண்ட்டு கூட போடுறேன், நான் யாருக்கு போடுறனோ அவங்களுக்கு அது போகணும் அப்படின்றது தான் மக்களுடைய விருப்பம். இந்த எலெக்ஷன் சீசன் ஆரம்பித்ததுலேருந்து அவ்வளவு தொலைபேசி அழைப்புகள், நீங்கள் பேசுகிறத கேட்டேன், இப்போ நான் போடுற ஓட்டு இவருக்கு தான் போகுதா, விவிபேட்டு காட்டுது, விவிபேட் ஒன்று காட்டுது, ஆனால் உள்ளுக்குள்ளே கண்ட்ரோலர் பதிவு பண்ணுறது வேற ஒன்றா பதிவு பண்ணிக்கிடுச்சுன்னா எப்படி இதை நான் நம்புறது அப்படின்னு. கேரளா காசர்கோடில் நடந்தது உதாரணம், ஒரு ஓட்டு போட்டால் 2 ஓட்டு பாஜக உழுது. ஆமாம், ஆனா மிஸ் ஆகுற ஓட்டு மத்த சின்னத்துக்கு போட்டு பாஜகவுக்கு மட்டுமே தான் உழுதே ஒழிய. இதை நான் கேள்வி எழுப்பினேன்னா என் மேல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல வந்து உலா வந்து கொண்டிருக்கின்றன சில ட்வீட்டுகள். அது மட்டும் பொய்ய பரப்புற மாதிரியும், இங்கே தேர்தல் ஆணையம் நடத்துற தேர்தல் வந்து முழு முற்று முழுதா சரியா நடக்கிற மாதிரியும்,
மொதல் தடவை தப்பு பண்ணது மிஷின், ரெண்டாவது தடவை மிஷின் தப்பு பண்ணது, மூணாவது தடவை சரி பண்ணுது, நாலாவது தடவை தப்பு நடக்குமா நடக்காதான்றது யாருக்குமே தெரியாது. அதை தேர்தலானே இல்ல. எம்கேபி நகர் பூத்துல அங்க என்ன நடந்துச்சு, வியாசர்பாடி அந்த பூத்துல அங்கேயும் வந்து பிஜேபிக்கு ஓட்டு விழுவுது, வேற சின்னத்துக்கு பட்டன் அமுக்கலாம் அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க. இப்போ இவ்வளவு சிக்கல் இருக்கு, இது எல்லாமே சேர்ந்துதான் கேள்வி எழுப்புறாங்க மக்கள். இப்போ இதை நம்ம பேசும்போதே வந்து இந்த தீர்ப்பு வந்து எப்படி வந்திருக்கிறது அப்படின்றது, முதல்ல இந்த தீர்ப்புல வந்து முதல்ல ரெண்டு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கிறாங்க. இந்த ரெண்டு வழிகாட்டுதலை பேசிட்டு இந்த தீர்ப்பு என்ன அப்படின்றத பேசலாம். முதல் வழிகாட்டுதல், சிம்பிள் லோட், மொத்தம் வந்து நாலு விஷயம் இருக்கு இந்த இவிஎம் மிஷின்ல. ஒன்னு, இவிஎம் அப்படின்றது வந்து மூணு பகுதி, கண்ட்ரோல் யூனிட்டு, அதாவது அந்த வெளியிருந்து ஒரு ஆள் வந்து பட்டன் ஆன் பண்ணி விடுவாங்க அது கண்ட்ரோல் யூனிட்டு, உள்ள நம்ம ஓட்டு குத்துற மிஷின் அது வந்து பேலட் யூனிட்டு, அதுக்கப்புறம் வந்து விவிபேட் அப்படின்னு அந்த சிம்பலை நம்ம யாருக்கு போட்டோமோ அதுக்கு ரசீது காட்டுற மிஷின், இந்த மூணு வந்து இருக்கு. இது போக சிம்பிள் லோடிங் மிஷின், அதுதான் வந்து இந்த சிம்பிளை லோட் பண்ணுறதுக்கான இயந்திரம். அது எவ்வளோ இருக்குன்னு கேட்டப்பத்தான் இசிஐஎல்ல 1400 சொச்சமும் பிஹெச்இஎல்ல 3000 சில்லற சிம்பிள் லோடிங் மிஷினும் இருக்கிறதா தேர்தல் ஆணையம் தகவல் சொல்லியிருக்கு. அந்த சிம்பிள் லோடிங் மிஷினை 45 நாளைக்கு சீல் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா பொதுவாக வந்து இவிஎம் மட்டும்தான் இவிஎம் மிஷின்ல சிம்பிள் பதிவு செய்யற அந்த மிஷின், நம்ம ஓட்டு பதிவு செய்யற மிஷின் மட்டும் இல்ல, அந்த ஓட்டு பதிவு பண்ற மிஷின்ல சிம்பிளை ஏத்துற மிஷினையும் சேர்த்து பாதுகாக்கணும். அப்போ நாலு யூனிட்டை வந்து பாதுகாக்கிறாங்க, கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட், விவிபேட், சிம்பிள் லோடிங் மிஷின், எல்லாத்தையும் சேர்த்து வந்து சீல் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் முதல்ல. அதை 45 நாளைக்கு வச்சிருக்கணும் அப்படின்றது, ஏற்கனவே இவிஎம் அப்படின்றத வந்து 45 நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது வந்து மேண்டேட்டு. ஏன் அப்படின்னா 45 நாள் அப்படின்றது வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண அன்றிலிருந்து 45வது நாளைக்குள்ள ஏன் நான் ஒரு கேண்டிடேட் அப்படின்னா எனக்கு ஏதாவது டிஸ்பியூட் இருக்குன்னா அந்த 45 நாளைக்குள்ள நான் எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதை கண்டெஸ்ட் பண்ணணும். நான் அப்படி பதிவு பண்ணிட்டேன் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுவாருன்னா தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் கொடுப்பாரு, இந்த மாதிரி இவங்க வந்து பண்ணியிருக்காங்க, அவன் விளக்கம் கேட்டு இவங்க வந்து கடிதம் கொடுப்பாங்க, அதை ஒட்டி அந்த எனக்குரிய மிஷின்கள் மட்டும் பாதுகாக்கப்படும். அதுதான் யதார்த்தம். இப்போ அதில் சிம்பிள் லோடிங் மிஷினையும் சேர்த்து பாதுகாக்கணும். இப்போ கூடுதலாக ஒரு விஷயத்தை என்ன ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த செமி கண்ட்ரோலர் அல்லது மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் வந்து மூணுலையுமே இருக்குது, கண்ட்ரோல் யூனிட்ல ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது, இவிஎம்ல ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது, விவிபேட்ல ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. இந்த மூணுல இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலர்லையும் ஃபிளாஷ் மெமரி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபிளாஷ் மெமரினா என்னன்னா, நான் எந்த சிம்பிள் அமுக்குறேன் அப்படின்றது வந்து மிஷினுக்கு முன்னாடி தெரியாது, அது அந்நேரத்தில் தான் தெரியும். அப்போ நான் அமுக்குறத ரிசீவ் பண்ணி விவிபேட்டுக்கு அனுப்பணும், விவிபேட் அதை ரிசீவ் பண்ணி பிரிண்ட் அடிக்கணும். அப்போ இதுக்கு ஒரு ஃபிளாஷ் மெமரி தேவை. இந்த இடத்துல தான் பிரசாந்த் பூஷன் தரப்பினுடைய, ஏடிஆர் தரப்பினுடைய வாதம் என்ன அப்படின்னா, இந்த ஃபிளாஷ் மெமரி ஒன்றும் இல்லை, நம்ம செல்போன்ல ஒரு போட்டோவை வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணும்போது இந்த சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு கூகுளில் ஒரு வார்னிங் காட்டும். ஏன்னா டவுன்லோட் ஆகும்போது வைரஸும் சேர்ந்து வரலாம், உங்கள் சிஸ்டம் கரப்ட் ஆகலாம். ஆன்டிவைரஸ் போட் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும், மேலிஷியஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க சில வெப்சைட்டை. அந்த மாதிரி சிம்பிளை வந்து இமேஜாக தான் லோட் பண்ணுறாங்க. அந்த இமேஜை லோட் பண்ணும்போது அந்த இமேஜ் ஃபைலோட சேர்ந்து ஒரு மேலிஷியஸ் ப்ரோக்ராம் எனப்படுகின்ற வைரஸ் உள்ளே போயிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றது தான் கேள்வி. இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி போயிருக்குன்னு உங்கள்ட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பிரசாந்த் பூஷன் என்ன கேட்குறாரு, ப்ரூஃப் வேணும் அப்படின்னா நீ முதல் அல்காரதத்தை காட்டு, அந்த அல்காரதம் வந்து டேம்பரபிளா இல்லையா, இந்த ஃபிளாஷ் மெமரி டேம்பரபிளா இல்லையான்றத என்னைய ப்ரோக்ராம் பண்ண அனுமதி அப்படின்னு கேட்குறாங்க. டேம்பர் மோசடி செய்ய முடியுமா? ஆமா, இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க சரியா தான் ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. இவங்க அதுல சந்தேகம் இருக்குன்றாங்க. அப்ப என்ன பண்ணணும், யாராவது ஒரு தனி நபரை அல்லது வந்து ஒரு இண்டிபெண்டான நபரை இதை அனுமதிக்கணும், இதை செஞ்சு பார்க்கறதுக்கு அனுமதிக்கணும். அப்படி அனுமதிக்கிறதுக்கு இந்த தேர்தல் ஆணையம் மறுக்குது. அப்படி அனுமதிக்கணும்னா சோர்ஸ் கோடு தேவைப்படுது, அதை கொடுக்க முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க. இப்போ 5% இவிஎம் பாதுகாத்து வைக்க எதற்காக அப்படின்னா, 7 நாளைக்கு உள்ள, அதாவது ரிசல்ட் வந்த 7 நாளைக்கு உள்ள ஏதாவது ஒரு கேண்டிடேட்டு 2வது 3வது இடத்துக்கு வர்றாங்கன்னா, இந்த தீர்ப்பில் சந்தேகப்பட்டு முடிவுகளில் சந்தேகப்பட்டு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணாங்கன்னா, ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு பெரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, அதாவது பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சிக்கு கீழே 6 அசம்பிளி கான்ஸ்டியூன்சி, அந்த ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயும் 5% இவிஎம் பெட்டிகளை, இவிஎம் பெட்டி அப்படின்றது வந்து இந்த 4 பெட்டி, இந்த விவிபேட்டு, கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட், சிம்பிள் லோடிங் யூனிட், இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் இவிஎம் அப்படின்றது. இந்த மொத்தத்தையும் வந்து பாதுகாத்து வைக்கணும், அதை ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சிக்கும் 5% பெட்டிகளை அந்த கேண்டிடேட்டுக்கு நீங்க வெரிஃபை பண்ணி காட்டணும்.
யார் வெரிஃபை பண்ணி காட்டுவா அப்படின்னா அதை தயாரித்தவர்களே வந்து வெரிஃபை பண்ணி காட்டுவாங்க. அந்த இடத்துல எல்லா கேண்டிடேட்ஸ் இருக்கணும், அல்லது கேண்டிடேட்ஸினுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அங்கே இருக்கணும். அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாரானாலும் இருக்கலாம், அதை பற்றி வழிகாட்டுதல் அதற்கு பிறகு வெளியாகும் நினைக்கிறேன். இது எல்லாவற்றையும் இந்த சிம்பிள் லோடிங் யூனிட்டை பாதுகாக்கிற முறை வந்து இந்த மே 1st இம்ப்ளிமெண்ட் ஆக போது. இந்த ப்ராசஸ் அதாவது இவிஎம் வெரிஃபை பண்ணி கொடுக்குற ப்ராசஸ் வந்து எப்பொழுது தொடங்க போறாங்க அப்படின்றது இன்னும் தெளிவுபடுத்தப்படலை. தேர்தல் ஆணையம் இதற்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் அதை தெளிவுபடுத்துவார்கள்ன்ற நம்பிக்கை இருக்கு. அடுத்ததா இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் எலக்டோரல் ஆஃபீஸர், அதாவது நம்ம கலெக்டர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து வெரிஃபை பண்ணி சான்றிதழ் கொடுப்பார். இல்லை இது சரியா இருக்கு, இல்லை இது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சான்றிதழ் கொடுப்பார். இது வரைக்கும் தான் தீர்ப்பில் இருக்கு. ஒருவேளை நான் வந்து என்ன, நான் வந்து ஒரு கேண்டிடேட் ரெண்டாவது இடம் வந்திருக்கேன், நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்க்கும்போது விவிபேட்டில் வந்து 2000 ஓட்டு வருது, ஆனால் பதிவான ஓட்டு அப்படின்றது வந்து 1800 ஓட்டு, 200 ஓட்டு அதிகமாக பதிவான மாதிரி விவிபேட்டு காட்டுது. திரும்ப எண்ணுறாங்க, திரும்ப எண்ணும்போது அது 2000 ஓட்டு இல்லை 2500 ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கவுண்ட் ஆகுதுன்னு வைங்களேன். இந்த மிஸ்மேட்ச் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து என்ன, மிஸ்மேட்சாக நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராசஸ்க்கு நானே செலவு பண்ணணும், இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து எல்லா செக்கிங் ஃபார்மாலிட்டிஸுக்கு இன்ஜினியருக்கான ஒரு நாள் சம்பளம், அந்த தேர்தல் நடத்தும் ஆணைய அந்த டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து போகிறதுக்கான செலவு, இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சா ஒரு கணக்கு சொல்லுவான், அந்த காசை நான் கட்டணும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு பேப்பருக்கு வந்து 700 கட்டி நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் இல்லையா, பேப்பருக்கு 700 ஒரு பேப்பருக்கே அண்ணா யூனிவர்சிட்டி 700 வாங்குதுன்னா இவங்க என்ன எத்தனை லட்சம் வாங்க போகிறான்னு தெரியல. இப்போது காசை கட்டுறேன் அப்படின்னா காசை நீங்கள் திருப்பி கொடுத்துடணும், காசுல ஏமாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அதாவது இருக்கிற குற்றச்சாட்டு சரியாக சரியா வந்தா இதுல வந்து மால் பிராக்டிஸ் இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா காசை திருப்பி கொடுத்துருவாங்க. காசை திருப்பி கொடுத்துருவியா, மால் பிராக்டிஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த தீர்வை வந்து யார் முடிவு பண்ணுவானா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா முடிவு பண்ணும், அதை தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யணுமே தவிர அதை சுப்ரீம் கோர்ட் முடிவு செய்ய முடியாது. இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி வருது, இப்ப சண்டிகர் மேயர் தேர்தல் அங்க ஒரு அதிகாரி என்ன பண்ணார், கேமராவை மேல வச்சுக்கிட்ட கீழே என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? தேர்தல் ஆணையம் பெரிய நடவடிக்கை எடுத்தது. 3 தேர்தல் ஆணையர்கள் அப்போது, இந்த 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒருத்தர் கண்ணை மூடிக்கிட்டாரு, ஒருத்தர் காதை மூடிக்கிட்டாரு, இன்னொருத்தர் வாயை மூடிக்கிட்டாரு. அப்படி 3 பொம்மைகளாக 3 பேர் நின்னாங்களே தவிர வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இவர் இந்த மால் பிராக்டிஸ்ல ஈடுபட்ட தேர்தல் அதிகாரி அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆமா நான் மன உளைச்சல்ல பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், மன உளைச்சல்ல பண்ணிட்டேன், சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு முடிஞ்சிருச்சு. ஆமா இவ்வளவுதான் அதுல நடந்தது. ஆனா அதுல என்ன செய்தி அப்படின்னா, தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்தது. தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கணும், வேடிக்கை மட்டுமல்ல ஒரு அங்க வந்து ஒரு குளறுபடிய ஒரு மோசடியை நடத்தி பாஜகவை வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. ரைட், இதுக்கு இன்னொரு உதாரணம், இந்த குளறுபடியை நடத்தி வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு வந்து இதை விட இன்னும் சிறந்த ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, சூரத்துல நடந்த எம்பி எலெக்ஷன். ஓகே, குஜராத்ல வந்து இன்னும் தேர்தல் ஆரம்பிக்கல, ஆனா ஜெயிச்சிட்டாங்க பிஜேபி. எப்படின்னா சூரத் கான்ஸ்டிடுவன்சி எங்க அது பாரம்பரியமா பிஜேபி ஓட்டு போற தொகுதி தான், நீ நின்று ஜெயிச்சு காட்டு, இப்ப என்ன கேடு வந்து போச்சு. ஆனா இவன் எவ்வளவு பயந்து போயிருந்தா என்ன சொல்லியிருக்காங்க, கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க கேண்டிடேட்டு, அவங்களுக்கு சாட்சி கையெழுத்து வேற போட்டு கொடுப்பாங்க, அதாவது முன்மொழிந்து கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. அது இல்லாம இன்னொரு ஒவ்வொரு வேட்பாளரும் இன்னொரு டம்மி வேட்பாளர் போட்டிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, டம்மி வேட்பாளரையும் ரிஜெக்ட் பண்றாங்க, இவருத என்ன பண்றாங்க அப்படின்னா கையெழுத்து சரியில்லை அப்படின்னு, காங்கிரஸ் வேட்பாளர் போடுற கையெழுத்து சரியில்லை அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, எலக்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரல் ஆபிசர் சொல்லல, மாறாக இந்த பிஜேபி தலால் அப்படின்ற அந்த எம்பி கேண்டிடேட்டுடைய ஏஜென்ட் என்ன சொல்றாரு, மில்லாட் இங்கே பாருங்க கையெழுத்து சரியா இல்லை. ஏங்க நம்ம ஊரில் ஒரு ஆள் இருக்கிறாரு, கேட்டால் வந்து நான் சொல்கிறேன், கேட்டால் என்ன சொல்கிறாரு, 20,000 புக்கு படிச்சேன்றாரு, நான் வந்து இருந்த 9 வருஷத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான வழக்குகள் பதிவு பண்ணுறேன்றாரு, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டைரெக்டாக டெல்லியில் தான் பேசுவேன், லோக்கல்லலாம் பேச மாட்டேன் அப்படின்றாரு. சரி இவ்வளவும் பண்ணுற நாமினேஷனை ஃபைல் பண்ணுன்னா ஃபைல் பண்ண வேண்டிய பேப்பர் என்ன, ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர். ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பருக்கு பதிலாக கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் போய் கையெழுத்து போட்டு நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. அந்த நாமினேஷன் பேப்பர் ஃபைல் பண்ணதை அதுக்கப்புறம் மாற்றி கொடுத்து ராவோட ராவாக மாற்றி கொடுத்து, அதாவது ஸ்க்ரூட்டினிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ராவோட ராவாக மாற்றி கொடுத்து அவருடைய இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது.
அப்போ நீங்க நினைச்சா ஒரு விஷயத்தை செய்ய முடியும். இது கையெழுத்து. கையெழுத்து என்ன பிரச்சனை? சரியா இல்லையா? உங்க கையெழுத்து சரியா போட்டுட்டாங்க சார்னு சொல்றதுல என்ன சிக்கல்? ஒன்னும் இல்ல. பாஜக உதாரணத்தை எல்லாம் விட்டுருங்க, திமுக உதாரணத்தை எடுத்து பார்ப்போம். செல்வ கணபதி, டிஎம் செல்வ கணபதினு ஒரு கேண்டிடேட், அவருக்கு வந்து சேலம் வேட்பாளர், ரெண்டு இடத்துல அவருக்கு வந்து ஓட்டர் ஐடி இருக்குன்றத பாக்குறாங்க. அதற்கு பிறகு அந்த கோளாறை சரி செய்து விட்டு அவருடைய நாமினேஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நாமினேஷன் அப்படின்றதுல வந்து பல குழப்படிகள் இருக்கத்தான் செய்யும். அதை அந்நேரத்தில் கன்சிடர் பண்ணி எல்லாரும் மாத்தி எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப இயல்பான ப்ரொசீஜர். அதுல தப்பு இருக்குன்ற பட்சத்தில் எதிர்கட்சியினர் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு கையெழுத்துக்காக நீ இவரை ரிஜெக்ட் பண்ண, சரி மாற்று வேட்பாளர் என்னத்துக்கு ரிஜெக்ட் பண்றீங்க? அப்போ ஒரு கேள்வி, இப்போ காங்கிரஸ் வேட்பாளரை மற்றும் அவருடைய மாற்று வேட்பாளரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, இப்ப மத்த கட்சி வேட்பாளர்கள் இருப்பாங்க எல்லாரும் வந்து அந்த இடத்துலதான் நீங்க வந்து சரஸ்வதி நதியினுடைய அந்த சித்தத்தை பார்க்க முடியும். அதாவது சரஸ்வதி நதி எப்படி வந்து கண்ணுக்கு தெரியாதோ அந்த மாதிரி இவங்களுக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி வந்து இவர்களுக்குள் புகுந்து ரொம்ப கோயின்சிடென்ட்டா எட்டு பேரும் ஒரே நாள்ல வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப இயல்பா. ஆமா, மற்ற எட்டு பேரும் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டு, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் எட்டு பேரும் வந்து ரொம்ப இயல்பாவே வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. இது கோயின்சிடென்ஸ், மக்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப கோயின்சிடென்ட்டா எட்டு பேரும் வாபஸ் வாங்கிட்டாங்க, அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இவர் அண்ணா போஸ்டா ஜெயிச்சதாக அறிவிக்கிறார். தேர்தல் ஆணையம் என்ன செய்து, கம்முன்னு இருக்கு. ஆனா கம்முன்னு மட்டும் இல்லை, இவர் மட்டும்தான் செலக்ட் ஆகணும்ன்றதுக்காக அந்த எலெக்ஷன் நாமினேஷன் ஃபைலிங் ப்ராசஸையே டேம்பர் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க இவிஎம் டேம்பர் பண்ணிருக்க மாட்டாங்களா அப்படின்ற அந்த கேள்விதான் இந்த கேசா கோர்ட்ல வந்து நிக்கிது. அப்போ தேர்தல் நீதிபதிகள் தான் கேட்கிறாங்களா, இன்னைக்கு சஞ்சீவ் கண்ணாவும் தீபகர் தத்தாவும் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி நீங்க எல்லா அமைப்புகள் மேலையும் அவநம்பிக்கை வெளிப்படுத்துனீங்கன்னா அதை எப்படி நிரூபிக்கிறது? நீங்க எதையா ஒன்ன நம்பிதான் ஆகணும். நானும் அதை தேர்தல் ஆணையத்தை நம்புங்கன்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, பிளைண்ட்லி டிஸ்ட்ரஸ்டிங் எ சிஸ்டம் கேன் லீட் டு அன்வாரண்டட் ஸ்கெப்டிசம். யாரும் வந்து கண்ணை மூடிக்கொண்டு சந்தேகத்தை ஏற்படுத்தல. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் சமீபத்தில் வந்து குவிண்ட்ல வெளியாகி இருந்தது. குவிண்ட்ல வந்து நான்கு மாநிலங்கள், தமிழ்நாடு, பீகார், வெஸ்ட் பெங்காலு, அருணாச்சல் பிரதேஷ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பல பூத்துகள், பல நாடாளுமன்ற தொகுதிகள் வாரியாக எவ்வளவு ஓட்டு ஃபைல் ஆயிருக்கு, எவ்வளவு ஓட்டு கவுண்ட் ஆயிருக்கு, எவ்வளவு ஓட்டு வந்து பதிவாகியிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு மூணு லிஸ்ட் வெளியிடுறாங்க. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், காஞ்சிபுரம் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்ற இடம் தான், 18,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா ஃபைல் ஆயிருக்கு. இந்த 18,000 ஓட்டும் ரெண்டாவது இடம் வாங்கினவருக்கு போயிருந்தாலும் கூட அவர் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்றது வேற விஷயம். மிஷின்ல வந்து இப்ப எப்படின்னா ஃபார்ம் 17 சீன் ஒண்ணு இருக்கு ஒவ்வொரு பூத்லயும். அந்த பூத்ல வந்து பூத் ஏஜென்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, பூத் ஏஜென்ட், பூத் லெவல் ஏஜென்ட், அவர் பேரு பிஎல்ஏ. அவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பூத் லெவல் ஏஜென்ட் இருப்பாங்க, பூத் லெவல் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, யாரு அந்த பூத்ல இருக்கிற பிரிசைடிங் ஆபிசர் ஒரு ஃபார்ம் எழுதி கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு, இத்தனை ஓட்டு பதிவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நடத்தும் அதிகாரி வந்து எழுதி கொடுப்பாரு. இவங்க அதை கலெக்ட் பண்ணிட்டு ஓவரால் போலிங் எவ்வளவு, ஏன்னா இந்த 17C வச்சுதான் தேர்தல் ஆணையமும் கூட எல்லா தொகுதியிலையும் எவ்வளவு ஓட்டு பதிவாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்து அன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து மறுநாள் காலையிலக்குள்ள எவ்வளவு ஓட்டு பதிவாகி இருக்கிறது அப்படின்ற தகவலை வெளியிட்டுருவாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய தகவல் ஒன்னா இருக்கு. அதே நேரத்துல ஓட்டு எண்ணும் போது இந்த இதை கையில வச்சிருப்பான் ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டும். அதாவது அந்த இப்போ என்னுடைய தொகுதியில வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 10 பூத் இருக்கு அப்படின்னா 10 பூத் ஏஜென்ட்டும் அந்த கவுண்டிங் சென்டர்ல வந்து உட்காந்துருப்பான். உட்காந்து 17C கையில வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பான். அவனுக்கு வந்து பூத் லிஸ்டும் இருக்கும், 17C இருக்கும். இதை வச்சு எண்ணி பார்க்கும் போது பார்ப்பான் இவ்வளவு ஓட்டு, பெட்டியை உடைக்கும் போது அதுல எவ்வளவு ஓட்டுன்னு காட்டும்ல. அப்படி காட்டுறப்ப இதுல இவன் ஒண்ணு சொல்லியிருக்கான், அதுல அதிகமா இருக்கு. இதுல வந்து 1,00,000 ஓட்டுன்னு எழுதியிருக்குன்னா எண்ணும் போது 1,18,000 ஓட்டு எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ஓட்டு அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாங்க கொடுக்குற எண்ணிக்கை தோராயமான எண்ணிக்கை தான், அது ஒருவேளை அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு. சரி, இது அதிகமாகிறதுக்கு கம்மியாகிறதுக்கு பீகார்ல ஒரு தொகுதியில அல்லது இந்த ஹேமமாலினின்னு ஒரு பிரபல நடிகை, அவங்க ஜெயிச்ச தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டுன்னு எழுதி கொடுத்ததுல இருந்து கம்மியாயிருக்கு. நீ சொல்ற கணக்குப்படி அதிகம் தானப்பா ஆகணும், எப்படி கம்மியாச்சு அப்படின்னா தேர்தல் ஆணையம் அந்த தரவையே வந்து வெப்சைட்ல இருந்து நீக்கிருச்சு. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து இப்பயும் எடுத்து வச்சுட்டு கேள்வி கேட்கறாங்க, தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல மறுக்குது. 1-2 தொகுதிகள் இல்ல, 373 320 தொகுதிகளில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுல 220க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மீதி தொகுதிகளில் வந்து ஓட்டு டிக்ரீஸ் ஆயிருக்குது. இப்படி ரெண்டு பக்கமும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயும் 250 தொகுதி பிஜேபி ஜெயிச்சிருக்கு. ஆமா, இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இருக்கிறதுனாலதான் இந்த கேஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது.
ஏன்னா இதை விவிபேட்டை எண்ணிட்டோம் அப்படின்னா 100% நம்பலாம் அப்படின்றது தான். அதுக்கு தேர்தல் ஆணையர் என்னதுமா சொல்கிறாரு, இந்த இதில் மைலாட்ஸ் இது வந்து லேபர் அண்ட் டைம் இன்டென்சிவ், லேபர் இன்டென்சிவ் அப்படின்னா அதிகமான ஆளை போட்டு எண்ணணும், இன்னொன்று ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த டாக்டர் எஸ் ஒய் குரேஷி என்ன சொல்கிறாருன்னா, விவிபேட்டை எண்ணுறதுக்கு ஒரு நாள் கூட ஆகாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம ராஜீவ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதான் நம்ம தலைமை தேர்தல் ஆணையர் என்ன சொல்கிறாருன்னா 13 நாள் ஆகும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சரி 13 நாள் ஆகுது அப்படின்னா அதிகமான லேபர் போடுவோம், பார்த்தீங்களா அதிகமான லேபர் போடுவோம், அது வந்து தேவையில்லாத செலவு அப்படின்றாங்க. எது தேவையில்லாத செலவு? மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டான்றதை உறுதிப்படுத்துறது தான் உன் வேலை. அதுக்கு செலவாகும் அப்படின்னா செலவு ஆகத்தான் செய்யும். ஏன்னா இது குறித்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் டிபேட் நடக்குது. இங்கே இல்லை, சுதந்திர இந்தியா அமைந்த பொழுது கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்காக டிராஃப்டிங் கமிட்டி உருவாக்கி அவங்க கான்ஸ்டியூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதில் பல்வேறு நபர்களும் அதை வந்து தீர்மானத்தை விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம சொல்லலை, டிடி கிருஷ்ணமாச்சாரி என்ன தெரியுமா சொன்னார், ஆமாம் தேர்தல்னா செலவு ஆகத்தான் செய்யும், செலவு பண்ணணும், உனக்கு நல்ல ஜனநாயகம் இருக்கணும்னா நீ செலவு பண்ணித்தான் ஆகணும், அப்பத்தான் இந்த ஜனநாயகத்தில் தேர்தல் ஒன்று நடத்த முடியும், அந்த தேர்தல் ஜனநாயகபூர்வமானதாக இருக்கும்னு நம்ம சொல்லலை. அவன் சொல்கிறா, டிடி கிருஷ்ணமாச்சாரியார் சொல்கிறா, அப்போ தேர்தல்னு நடத்தினா செலவு ஆகத்தானங்க செய்யும், அந்த செலவு செய்ய பயந்துக்கிட்டு எதுக்காக இந்த தேர்தல் ஆணையம் இருக்கு? ஒன்று. ரெண்டாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை ஹியூமன் எரர் வந்துருமா. இன்னும் வந்து மோடி அரசுக்கு எதிராக ராஜினாமா செய்த சில ஐஏஎஸ் அதிகாரிகளில் ஒருவராக இருக்கிற கண்ணன் கோபிநாத் அவர் சொல்றாரு, எக்ஸ்ட்ரா 1 நாள் 2 நாள் தான் ஆகும், இந்த 12 நாள்ன்றது பொய் அப்படின்றாரு. இதுக்கு வந்து நீங்க அவ்வளவு தூரம் எல்லாம் போக தேவையில்லை. ஒரு கவுண்டிங் ஆபீசரை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா தெரியும், இந்த எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிருக்கிறாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு என்றதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, நாங்க இத்தனை பேர் இருப்போம் சார், இப்படி படப்படன்னு நின்னா இவ்வளவு நேரம் ஆகும் சார்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும் கணக்கு. ஏன் இது என்றதுக்கு நேரமாகும், ஹியூமன் எரர்னு சொல்கிறீங்களே, ஏன் ஒரு மிஷின் போடு, பணம் என்றதுக்கு மிஷின் வச்சுருக்க, செக்குன்றதுக்கு மிஷின் வச்சுருக்க, பேப்பர் என்றதுக்கு மிஷின் வச்சுருக்க, விவிபேட்டை என்றதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மிஷினை போட்டுற வேண்டியது தானே, என்ன பிரச்சனை? 5 இடத்துல மட்டும் தானே விவி பண்ணுறாங்க, அப்போ நீ தேவையான இடங்களுக்கு மட்டும் அந்த மிஷினை அனுப்பி அங்கேயாவது எண்ணி காட்டியிருக்கணும்ல, அங்கேயும் இந்த மிஷினை வச்சு எண்ணி காட்ட மாட்டாங்க. கையால் என்னன்னா ஹியூமன் எரர் வரத்தான் செய்யும், திருப்பி திருப்பிலாம் எண்ணிட்டு இருக்க முடியாதுன்றாங்க. அப்புறம் என்னத்துக்கு அந்த விவி பேட்டை தூக்கி வச்சுக்கிட்டு அதை நான் 7 செகண்ட் நின்று வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன்? நீங்க உள்ள போகும்போது சொன்னாங்களா, உள்ள போனோடனே அங்க சார் 7 செகண்ட் அது தெரியும், 7 செகண்ட் பார்த்துட்டு வெளியே வாங்கன்னு, நான் 7 செகண்ட் நின்று அதை எதுக்கு வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு வந்தேன், அது நான் போட்ட ஓட்டு சரியா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தானே, அதை எண்ணி காட்டுறா அப்படின்னு சொன்னோம்னா அதுல எரர் வரும் சார், அதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்கேன். என்னன்னா என்ன மாதிரியான நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற கேள்விதான் வருது. இப்போ இது எல்லாமே இவங்க கொடுத்துருக்கிற டைரக்ஷனின் அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். ஆனால் கேள்வி என்னன்னா, உன்ட்ட நான் கேட்டது என்ன, நான் உன்ட்ட என்ன சொன்னேன், பழம் என்ற சொன்னீங்க, எத்தனை பழம், 2 பழம், ஒன்று இங்கே இருக்கு, இன்னொன்று அதானே இது அப்படின்னா எப்படி, அப்படித்தான் இந்த தீர்ப்பு வந்து சேர்ந்திருக்கிறது. என்ன கேட்டது, எதன் அடிப்படையில் சொல்றீங்க ப்ளீ என்ன, 100% விவிபேட் வெரிஃபிகேஷன் அதுதானே ப்ளீ. கவுண்டிங் நடக்கலை, கவுண்டிங் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, June 4 வரைக்கும் டைம் இருக்குது, அதுக்கு இடையில நீங்கள் கவுண்டிங்கான ட்ரைனிங்கை கொடுக்கறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்கிறது. ஏற்கனவே இப்போ இருக்கக்கூடிய பல ஆஃபீஸர்ஸ் வந்து ஓட்டு எண்ணி பழக்கப்பட்டவங்க தான், இங்கே உள்ளாட்சி தேர்தலில் ரொம்ப சமீப காலம் வரைக்கும் வாக்குச்சீட்டு முறை தானே பின்பற்றப்பட்டிருந்தது, அப்போது பல இடங்கள்லையும் என்றது அப்படின்றது பழக்கப்பட்ட ஒன்று தான். யாரை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க, ரெவன்யூ ஆஃபீஸர்ஸையும் டீச்சர்களையும் பயன்படுத்த போகிறீங்க. டீச்சர்கள் பேப்பர் திருத்தி திருத்தி பேப்பரை எண்ணி பழக்கப்பட்டவங்க தானே, ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் பணத்தை எண்ணி எண்ணி பண கையில் பேப்பரை எண்ணி பழக்கப்பட்டவங்க தானே, அப்போ எண்ணி பழக்கமுள்ள நபர்களை பயன்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சிக்கல், அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குற என்ன சிக்கல், இதையெல்லாம் பற்றி பேசாமல் தேர்தல் ஆணையத்தின் மீது முழு நம்பிக்கையை வைத்து விடுங்கள் அப்படின்னு மிலாட்ஸ் வந்து ரொம்ப கெஞ்சி நம்மளை கேட்டுக்கிறாங்க. யார், ஜஸ்டிஸ் கண்ணாவும் ஜஸ்டிஸ் தத்தாவும் நம்மளை நோக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் வந்து சந்தேகப்படாதீங்க, தேர்தல் ஆணையம் தான் சொல்லுதேப்பா நம்புங்க, ஏங்க அவன் மேலே நம்பிக்கை நாம தாங்க உங்கள்கிட்ட வந்து நின்றோம், அவன் மேலே ஏன் நம்பிக்கை இல்லை, தேர்தல் ஆணையர் நியமனத்தில் நடக்கிற முறைகேடு, எலக்டோரல் பாண்டில் நடந்த முறைகேடு, சண்டிகர் மேயர் எலெக்ஷனில் நடந்த முறைகேடு, சூரத் எலெக்ஷனில் நடந்த முறைகேடு, தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் வாக்கு எண்ணிக்கையின் போது வந்திருக்கக்கூடிய மிஸ்மேட்ச், இவ்வளவும் சேர்ந்துதான் தேர்தல் ஆணையத்தை கேள்வி கேட்கும் இடத்திற்கு நகர்த்தி இருக்கிறது. ஆனா இவ்வளவு தவறை செய்திருந்தாலும் அவன் வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்ற அடிப்படையில அவங்க வந்து சுதந்திரமான அமைப்பு சார், சுதந்திரமான அமைப்பு போய் நீங்க எப்படி சந்தேகப்படலாம் அப்படின்றதுதான் இவங்க சொல்றது. ஒரே ஒரு கேள்வி, சுதந்திரமான அமைப்பு ரைட்டா, இதை மேனுபேக்சர் பண்றது யாரு, பெல்லு இசிஐஎல் அப்படின்ற நிறுவனங்கள் தான் இதை மேனுபேக்சர் பண்ணுது.
அதுக்குள்ளேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது யாரு? இன்ஜினியர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த இன்ஜினியர்ஸுக்கு உள்ள அதில் போர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க வந்து அதில் ஒருத்தர் வந்து முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். ஆமாம், பாஜக காரங்க தான் அஞ்சு பேர் உள்ளே இருக்கிறாங்க. ராஜ்கோட் மாவட்ட பாஜக தலைவர், ஆமாம், அவர் ஒன் ஆஃப் த போர்ட் டைரக்டர். நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க. இவங்க தான் சிம்பிள் லோடிங் யூனிட்டை தயாரிக்கிற குரூப். ஆனால் இவங்க நேரடியாக இன்ஜினியர்ஸுக்கு கட்டளையிட முடியாது என்றாலும் கூட அந்த அமைப்பின் மீதான சந்தேகத்தை ஏற்படுத்துது இல்ல. அப்ப நீ அந்த அமைப்பை தூய அமைப்பாக வைத்திருக்க வேண்டுமா இல்லையா? அந்த அமைப்பை சுத்தமான அமைப்பா வச்சிருக்கணுமா இல்லையா? நீ அப்படி வச்சிருக்காதன் காரணமா தான் இவ்வளவு கேள்வி எழுகிறது. ஒண்ணும் இல்ல, எந்த பின்னணியுமே இல்லாத ஒரு தேர்தல் அதிகாரி சண்டிகர் தேர்தல்ல பிஜேபிக்கு ஆதரவா செயல்படும் பொழுது ஒரு பிஜேபி காரர் சிசிடிவி வச்சுக்கிட்டே, சிசிடிவி வச்சதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. இந்தியா முழுக்க பூத் கேப்சர் பண்றாங்க, நக்சல் சுள்ள வந்துட்டு ஆயுதத்தை வச்சு மிரட்டுறாங்க, கள்ள ஓட்டு போடுறாங்க, இவ்வளவு குற்றச்சாட்டு. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் என்ன பண்ணாங்க, செக்யூரிட்டி கார்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு சிசிடிவி கேமரா வச்சாங்க. இது என்ன பண்றாங்க, கேமரா என்ன கேமரா, கேமரால யாரு பார்க்க போறா? தேர்தல் ஆணையர். அவர் நம்மளால நீ என்ன மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்து சீட் ஆடுறது மாதிரி அவர் வாட்டுக்கு ஆடிட்டு இருக்கிறாரு. கையெழுத்து அப்படி இருக்கிறப்ப இந்த மிஷின் தயாரிக்கின்ற அந்த நிறுவனங்களில் முழுக்க பிஜேபி காரர்களே உட்காந்துக்கிட்டு அந்த இன்ஜினியர்ஸ் எப்படி சுதந்திரமா இதை செய்ய முடியுன்றது? அந்த இன்ஜினியர்ஸ் நான் ஏன் நம்பணும்? அவங்க பில்லுல வேலை பாக்குறாங்க, அவங்க கூலிக்கு வேலை செய்யறவங்க, அதாவது சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறவங்க. அவன் யாரோ சம்பளம் வாங்கிட்டு வேலை பாக்குற இன்ஜினியர், அவங்க சொல்றதை நான் ஏன் நம்பணும்? அவங்க மேல சந்தேகம் வருதுன்னு கேக்குறேன். நீ என்ன பண்ணு, நீயே உன்னுடைய, அதாவது இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், யூனியன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், இதே மாதிரி யூனியன் கவர்மெண்ட்ல வேலை பாக்குற வேற சில நிறுவனங்களை சேர்ந்த எம்ப்ளாயீஸும் இருக்கிறாங்க, அவங்களை கூட்டுவாங்க. எத்தனையோ பொறியியல் நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கிறது, அதை சேர்ந்த பொறியாளர்கள், ஏன் மாநிலத்துக்கு ஒரு பொறியாளர் அல்லது வந்து மாவட்டத்துக்கு ஒரு பொறியாளர்னு தேர்ந்தெடுத்துட்டு போய் அவங்கள வச்சு அந்த இவிஎம் வெரிஃபை பண்ணி காட்டு, ஒரு சுதந்திரமான வெரிஃபிகேஷன் ப்ராசஸை நீங்க பண்ணி காட்டுவதை தவறுவது ஏன் அப்படின்றது தான் நம்ம எழுப்பிட்டு இருக்கிற கேள்வி. அதுக்கு பதிலே இல்லை. இப்போ இதுவரைக்கும் இவிஎம் மிஷினை பத்தி பேசணும், அடுத்து இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, தேர்தல் ஆணையத்தை நம்புங்கள், அதன் மீது அதை வந்து கண்மூடித்தனமா நம்பாம கேள்வி எழுப்பாதீங்க அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நமக்கு அறிவுரை சொல்றாங்க. அவ்வளவு யோக்கியமான அமைப்பா தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு கேள்வி தினசரி எழுந்துட்டு இருக்குது. ஆமா, தேர்தல் ஆணையம் உண்மையிலே ரொம்ப யோக்கியமான அமைப்பா தானே நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு யோக்கியமான அமைப்பு அப்படின்னா, மோடி தப்பு தப்பா பிரச்சாரம் பண்றாரு, பிரச்சாரம் வந்து மக்கள் விரோதமா பண்றாரு, சாதி ரீதியா மத ரீதியா பிளவுபடுத்தும் வகையில பண்றாருன்னு புகார் கொடுத்தோம்னா நீ யார்கிட்ட வழக்கம் கேட்கணும்? மோடிகிட்ட வழக்கம் கேட்கணும். ஆனா அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவருக்கு போடுறாங்க லெட்டர், ஜே பி நட்டாவுக்கு போடுறாங்க. யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள கேள்வி கேட்காம அவங்க கட்சி தலைவருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புற அளவுக்கு யோக்கியமான அமைப்பு. மோடிக்கு நோட்டீஸ் அனுப்புறதுல பயமா இல்ல? இப்ப இப்படி நம்ம கேட்ட கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ராகுல் காந்திக்கு அனுப்ப வேண்டிய நோட்டீஸையும் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு போட்டு விட்டுறது. இப்ப நீ என்ன கேப்ப அப்படின்றது தான். இப்ப இது விசாரணைக்கு வருது, எங்க? ஹைகோர்ட்ல வருது, டெல்லி ஹைகோர்ட்ல. டெல்லி ஹைகோர்ட்ல மோடியினுடைய பிரச்சாரம் குறித்தான வழக்க விசாரிக்க வேண்டிய நீதிபதி இன்னைக்கு ஆப்சன்ட், லீவு, ஃப்ரீ டு கோ, தைரியமா பேசுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர், மாண்புமிகு நீதியரசர் இன்னைக்கு லீவ்ல போயிட்டாரு. சரி, லீவ்ல போனா என்ன, வேற பெஞ்சுக்கு மாத்திருக்க வேண்டியதானே. இப்படித்தான் இந்த நீதிமன்றம் என்னும் அமைப்பையே இவர்கள் சிதைவுக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மீது, மக்களுக்கு வந்து நீதிமன்றத்தின் மேல நம்பிக்கை இல்லாம போது. தேர்தல் இந்த நோட்டீஸ் மோடிக்கு இது நோட்டீஸ் தரல, ஜேபி நட்டாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலுமே முதல் முறையா முறையிடுறாங்க. ஆமா, அப்ப தேர்தல் ஆணையம் ஏற்க மறுக்குது, நாங்க இது மேலாம் கமெண்ட் பண்ண முடியாது, நீங்க இந்த மாதிரி புகார் எல்லாம் எடுத்துட்டு வராதிங்க, நாங்க அடுத்து கோர்ட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் அப்புறம் இந்தியா முழுக்க 20,000 மேற்பட்ட மக்கள் வந்து புகார் கொடுக்குறாங்க அவங்களே தேர்தல் ஆணையத்திற்கு. அதற்கு பிறகுதான் ஒப்புக்கு ஒரு நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறாங்க. இப்ப முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிகள் 99 கையெழுத்து போட்டு கடிதம் எழுதியிருக்கிறாங்க மோடியின் பேர்ல எந்தெந்த செக்ஷன்ல எல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம்னு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 செக்ஷன் 123, 123(3)A, 125 இதெல்லாம் வந்து இது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ஐபிசி அஃபென்ஸ்ல இவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்க தெருவில் போய் திடீர்னு ஒரு மைக்கை தூக்கி வச்சுக்கிட்டு கத்துங்களேன், உங்க பேர்ல வந்து 4-5 செக்ஷன் எழுதுவாங்க. பப்ளிக் நியூசன்ஸ், அதுல நீங்க சாதியை பத்தி பேசுனீங்கன்னா இனக்குழுக்களுக்கு மத்தியில் சண்டையை உருவாக்குதல், மதத்தை பத்தி பேசுனீங்க அப்படின்னா மத ஒற்றுமையை சீரழித்தல், அதுக்கப்புறம் இன்னும் பிற செக்ஷன்ஸ்ல எல்லாம் புக் பண்ணி ஐபிசியில புக் பண்ணி தூக்கி உள்ள வச்சிருவாங்க. நீங்க பெயில் வந்து கோர்ட்ல தான் போய் அப்பீல் பண்ண முடியும் அதுல சில செக்ஷன்ஸுக்கு. இப்போ இப்படியான ஒரு வேலையை மோடி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் சிபிஎம்ஐ சேர்ந்தவர்கள் வந்து நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மோடி குறித்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பயப்படுறாங்க, பிரதமர் மோடி மேல நம்ம எப்படி நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு போலீஸுக்கு பயம் இருக்கலாம்.
ஏன்னா அவங்க வந்து ஏதோ 30,000 சம்பளத்தில் வந்து அந்த ஸ்டேஷனில் இருக்கிறாங்க, இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருந்துட்டு போயிடுவோம். ஆனால் யாராலும் கேள்வி கேட்க முடியாத இடத்தில் இருக்கின்ற நீதிபதி, அந்த நீதிபதியினுடைய இன்டெகிரிட்டியை யாருமே சந்தேகப்படக்கூடாதுன்ற இடத்துல இருக்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லீவ் போட்டு ஓடுறாரு அப்படின்னா, சந்தேகம் உங்கள் மேலேயும் தேர்தல் ஆணையத்தின் மேலேயும் தொடர்ந்து எழும்புகின்றே தான் இருக்குது. இந்த நடவடிக்கைகள் தான் மக்களுக்கு சந்தேகமின்மையை ஏற்படுத்துறது. அந்த நடவடிக்கையை நீங்கள் ஏன் மக்களுக்கு சாதகமாக எந்த காலத்திலையும் செய்யவே மாட்டீங்கன்றது தான் மக்கள் எழுப்புகின்ற கேள்வி. இப்போ ஒட்டுமொத்தமாக நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இவங்க எல்லாம் இந்த மோடியினுடைய அராஜக வெறுப்பு பேச்சுக்கு எதிராக அவங்க நடந்துக்கிற முறையில் இருந்து இந்த தேர்தலை இந்திய மக்கள் அல்லது வாக்களித்து விட்ட தமிழ்நாட்டு மக்கள் எப்படி புரிந்து கொள்வது? இந்த தீர்ப்பை மையப்படுத்தி சொல்லுங்களேன். இல்லை, இந்த தீர்ப்பில் இப்போதும் கூட ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த 5% ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சிலையும் சட்டமன்ற தொகுதிக்கு 5% இவிஎம்மை வேட்பாளர் வெரிஃபை பண்ணி காட்டணும் அப்படின்றது தான் கொடுத்துருக்குறாங்க. கேண்டிடேட் மட்டுமில்லை, கேண்டிடேட்டினுடைய ரெப்ரசன்டேட்டிவும் உள்ளே போகலாம் அப்படின்னு. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு இன்ஜினியராக கூட இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். அவங்க கூப்பிட்டு போய் அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸை முழுமையாக பார்த்து ஆய்வு செய்வதற்கான இடம் இதில் உருவாகி இருக்கிறது. அப்போது ஒரு பேண்டோரா பாக்ஸை இந்த தீர்ப்பு வந்து திறந்து வைத்திருக்கிறது. அந்த எல்லையில் இது எதிர்காலத்தில் பெரிய பூகம்பங்களை கிளப்புவதற்கான வாய்ப்பை உள்ளே வைத்திருக்கிறது. அதனால் தைரியமாக மக்கள் ஓட்டு போடுங்கள். ஆனால் நீங்கள் போடுற ஓட்டு எங்கே போடுறீங்க அப்படின்றது தான். ஒன்றும் இல்லை, ஒரு ஓட்டு போட்டால் ரெண்டாக விழுகிறதுக்கு அவனால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். போடலை அப்படின்னா அந்த இடத்துல ஒன்று விழுகிறதுக்கு அவனால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் திட்டவட்டமாக தெளிவாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாக்கை சரியாக செலுத்தினால் அது எல்லாத்தையும் அவனால் டேம்பர் பண்ண முடியாது. அந்த டேம்பரை தாண்டின ஒரு பவரை மக்கள் காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இவிஎம் டேம்பரபிள் தான் அப்படின்னு பலரும் சொன்னாலும் கூட அந்த டேம்பர்மெண்ட்டை தாண்டிய ஒரு சக்தியை மக்கள் வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது. அது தேர்தலில் மட்டுமல்ல, தேர்தலை தொடர்ந்தும் மக்கள் விழித்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ரோட்டுக்கு வருவதற்கு சங்கடப்பட்டால், ஒன்றும் இல்லை, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு ரோட்டுக்கு வந்தோம், நம்முடைய இன உரிமைக்காக போராடுறதுக்கு ரோட்டுக்கு வந்தோம், அது மாதிரியான ஒரு போராட்டம், மக்கள் உரிமைகளை காப்பதற்கான ஒரு போராட்டத்திற்கு மக்கள் தயாராக வேண்டும், தயாராகி ரெடியாக இருங்க அப்படின்ற சிக்னலை தான் இந்த தீர்ப்பிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. வேறு என்ன நம்பிக்கையை கொடுப்பது அப்படின்னு தெரியல. இதன் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இன்மை அப்படின்றதுனால நாம் வாக்களிக்க தவறிவிட வேண்டாம் அப்படின்றது தான் ஒரே விஷயம். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக பல்வேறு தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு மிக்க நன்றி.